ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் டிப்ஸ் 100/100 சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஒரு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்டோபர் 6ஆம் தேதி தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் கமிட்டியிலேருந்து ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்ட் அப்படின்னா ஃபாரஸ்டர் போஸ்ட். மொத்தம் வந்து 300 வேகன்சிஸ் இருக்குது. இந்த சேலரி பார்த்தீங்க அப்படின்னா லெவல் 13, இந்த 35,000லேருந்து 113,000 ரூபா. ஸோ சேலரி வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ், இது வந்து எப்படின்னா இந்த ஜென்ரல் டர்ன், பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு எல்லா கேட்டகரிக்கும் அவங்க பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு டிவிஷனில் எத்தனை வேகன்சிஸ் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 300 வேகன்சிஸ் வருது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன், நீங்கள் இந்த forest.tngov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அக்டோபர் 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து அக்டோபர் 15 ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா நவம்பர் 5 லாஸ்ட் டேட்டு. சாயங்காலம் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணணும். இந்த பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 5ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். நீங்கள் பேமெண்ட் வந்து ஆன்லைனில் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்தியன் பேங்க்கில் செல்லான் எடுத்து நீங்கள் பே பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதா இருந்தால் நவம்பர் 5 லாஸ்ட் டேட்டு. நீங்கள் இந்தியன் பேங்க்கில் செல்லன் எடுத்து பே பண்ணுறதா இருந்தால் நவம்பர் 7 வந்து லாஸ்ட் டேட்டு. இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாம். இந்த எக்ஸாம் டேட் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அது வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. அநேகமாக டிசம்பர் அல்லது ஜனவரியில் எக்ஸாம் இருக்கும். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து 2 பேப்பர் எக்ஸாம். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, டேட்டா அனாலிசிஸ், பேசிக் இங்கிலீஷ், பேசிக் தமிழ் லாங்குவேஜ், இது எல்லாமே பேப்பர் 1. டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 10 to 1, 3 ஹவர்ஸ் எக்ஸாம். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100 மார்க்ஸ் பேப்பர் 1க்கு, 100 மார்க்ஸ். அப்புறம் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இருக்கும். டைமிங் பார்த்தீங்கன்னா 2 to 5, 3 ஹவர்ஸ் எக்ஸாம். மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 100. ஸோ பேப்பர் 1 100 மார்க்ஸ், பேப்பர் 2 100 மார்க்ஸ். மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 40%, ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லா கேட்டகரிஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து 30%. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் வில் பி செட் இன் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். கொஸ்டின் பேப்பர் வந்து 2 லாங்குவேஜ்லேயும் இருக்கும், இங்கிலீஷ், தமிழ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்கும். அப்புறம் நீங்கள் சிலபஸ் வந்து நீங்கள் இந்த ஃபாரஸ்ட் வெப்சைட்டில் சிலபஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1ஆம் தேதி உங்கள் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து மினிமம் வந்து 21 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். 30 வயசு உள்ளவங்க 30 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரியை தவிர மற்ற எல்லா கேட்டகரிஸும், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசி, பிசிஎம், அப்புறம் விடோஸ் எல்லாம் அவங்க வந்து எப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35. ஸோ நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்றவங்க 35 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஹோல்ட் ஏ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் சயின்ஸ் ஆர் என்ஜினியரிங். நீங்கள் வந்து பிஎஸ்சி அல்லது இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிச்சிருக்கணும். அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, பாட்னி, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்கில் ஆல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கும் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஃபாரஸ்ட்ரி, ஜாலஜி, ஹார்டிகல்ச்சர், மரைன் பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வெட்டனரி சயின்ஸ், வைல்ட் லைஃப், பயாலஜி, ஜுவாலஜி. ஸோ நீங்கள் இத்தனை 17 சப்ஜெக்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். ஸோ நீங்கள் எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் ஹையர் செகண்டரி ப்ளஸ் யூஜி படிச்சிருக்கணும். 10th + 12th + UG, அப்படி இல்லைன்னா 10th + டிப்ளமோ + UG, அந்த ஆர்டரில் நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் என்யூரன்ஸ் டெஸ்ட். அப்புறம் இது வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு வந்து எப்படின்னா ஹைட் வந்து குறைஞ்சது 163 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்புறம் செஸ்ட்டு வந்து நார்மலாக 79 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். ஃபுல் இன்ஸ்பிரேஷனில் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் அதிகமாக இருக்கணும். அப்புறம் ஃபீமேல் அண்டு தேர்ட் ஜெண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நார்மலாக 74 சென்டிமீட்டர் இருக்கணும். அப்புறம் ஃபுல் இன்ஸ்பிரேஷனில் 5 சென்டிமீட்டர் வந்து அதிகமாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷெடியூல்டு ட்ரைப்ஸ் அண்டு ஜங்கிள் ட்ரைப்ஸ், எஸ்டி கேட்டகரி அண்ட் ஜங்கிள் ட்ரைப்ஸ் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஹைட் வந்து குறைஞ்சி 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். அப்புறம் இந்த ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து குறைஞ்சது 145 சென்டிமீட்டர்ஸ் இருந்தால் போதும்.
இது வந்து எஸ்டி அண்ட் ஜங்கிள் ட்ரைப்ஸ் அந்த ரெண்டு கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த ஹைட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜன் அந்த ரேங்கை விட அதிகமாக உள்ள ஒரு டாக்டர்கிட்ட அவங்க ஹைட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மெஷர் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து எக்ஸாமுக்கு பின்னாடி தேவைப்படும், டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்யூரன்ஸ் டெஸ்ட். அதாவது எப்படின்னா இது வந்து ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட். எப்படின்னா மேல் வந்து எப்படின்னா 25 கிலோமீட்டர்ஸ் வந்து வாக் பண்ணணும் 4 ஹவர்ஸில். இந்த ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 16 கிலோமீட்டர்ஸை வந்து 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான், அந்த மேல் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வந்து 4 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணணும், ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டர் வந்து 16 கிலோமீட்டர்ஸை வந்து 4 ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 20% ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம், தமிழ் மீடியத்தில் படித்தவங்களுக்கு 20% ரிசர்வேஷன் கோட்டா உண்டு. அப்புறம் 10% ரிசர்வேஷன் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து 10% ரிசர்வேஷன் உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்புறம் வந்து சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள 32 மாவட்டத்திலையும் இந்த எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. அடுத்து ப்ரொசீஜர் ஃபார் செலெக்ஷன், இந்த என்ட்யூரன்ஸ் டெஸ்ட், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், வெரிஃபிகேஷன், பர்சனாலிட்டி டெஸ்ட் எல்லாத்துக்குமே எப்படின்னா 1:3 ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. அதாவது 1000 போஸ்ட் வேணும் அப்படின்னா 3000 பேரை கால் பண்ணுவாங்க, அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மேக்ஸிமம் மார்க்ஸ் ஃபார் தி பர்சனாலிட்டி டெஸ்ட், பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு கடைசி அல்ல சாரி மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க்ஸ். அப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீஸ், ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் ப்ளஸ் அப்ளிகபிள் சர்வீஸ் சார்ஜ். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து 250 ரூபா ப்ளஸ் சம் சர்வீஸ் சார்ஜ் இருக்கும். மோட் ஆஃப் இந்த ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பே பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்தியன் பேங்க்கில் செல்லான் எடுத்து நீங்கள் பே பண்ணலாம், ரெண்டு வகை இருக்குது. பட் நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறது தான் பெட்ரு, ஒரு ஏடிஎம் கார்டு மட்டும் இருந்தால் போதும், நம்ம டைரெக்டாக ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் பே பண்ணும்போது நீங்கள் செல்லான் எடுத்து மட்டும்தான் பே பண்ணணும், இங்கே டிடியாவோ போஸ்டலாவோ பே பண்ணக்கூடாது. ஆஃப்லைனில் பே பண்ணுறவங்க செல்லான் எடுத்து மட்டும்தான் பே பண்ணணும், டிடியாகவோ போஸ்டல்லையோ நீங்கள் பே பண்ணக்கூடாது. இது வந்து முக்கியமான பாயிண்ட். அப்புறம் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும், ப்ளஸ் உங்கள் ஃபோட்டோகிராஃப் சைன் எல்லாமே அவங்க வந்து கொடுத்து கேட்டிருக்காங்க. அது வந்து ஃபோட்டோகிராஃப் சைஸ் பார்த்தீங்கன்னா 20-50 KB, சிக்னேச்சர் வந்து 10-20 KBக்குள்ளே இருக்கணும். அப்புறம் வேறு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை PDF-ஆக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது அப்புறம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 5ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். ஸோ அவ்வளோதான். அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் டிசிஷன் வில் பி ஃபைனல், ஸோ இவங்களுடைய டிசிஷன் தான் ஃபைனல், அவங்க முடிவு பண்ணுறது தான் எல்லாமே. அவங்க வந்து போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், எக்ஸாமை தள்ளி வைக்கலாம், என்னென்னு பண்ணலாம், அவங்களுக்கு வந்து எல்லா அதிகாரமும் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்குது. ஸோ இதுதான் ஃபாரஸ்ட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன். ஸோ மொத்தம் இந்த ஃபாரஸ்டர் போஸ்ட்டுக்கு 300 வேகன்சிஸ் இருக்குது, சேலரி பார்த்தீங்களா குறைஞ்சதே 35,000 தராங்க. ஸோ இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சயின்ஸ் டிகிரி அண்ட் இன்ஜினியரிங் டிகிரி படித்தவங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. தேங்க்யூ.